அரைச்சி மசாலா யூடியூப் ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வந்து சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரம் கலைஞழியன். சித்தேரி ஊராட்சிக்கு உட்பட்ட அரசாங்கத்தில் வேலை செய்கிற மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக பார்த்திங்கன்னா காணும் பொங்கலுக்கு திருவிழா பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சித்தேரி ஊராட்சி வந்து 8 குக்கிராமங்களுக்கு உட்பட்டது. சித்தேரி கீழ்கண்டிகை, சித்தேரி அண்ணநகர், சித்தேரி ரயில்வே ஸ்டேஷன், சித்தேரி மேல்கண்டிகை, சித்தேரி பனந்தோப்பு, சித்தேரி வடகுளத்தூர், இருளர் கலனி, அருந்ததி கலனி, இது மாதிரி 8 குக்கிராமங்களுக்கு உட்பட்டது. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 15க்கும் மேற்பட்ட நாடகங்கள் வந்து இங்கே அமைச்சு திருவிழா பண்ணுவாங்க. 15 நாடுகள் மேலே ஒரு வருஷத்தில் நடக்கும். அந்த வகையில் எங்களுக்கு வந்து உறுதுணையாக சிறந்த ஒரு நாடகத்தை அமைச்சு தரது பார்த்திங்கன்னா ஆரணி சிவா அம்மு. அதுக்கு சப்போர்ட்டாக இங்கே எங்கள் ஊரில் திரு கங்காதரன் இருக்கார். அவர் வந்து அதில் முக்கியத்துவமாக இருந்து நல்ல ஒரு நாடுகளை அமைச்சு தந்து இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுட்டு சிறந்த முறையில் இன்றைக்கி திருவிழா பண்ணிட்டு நாடுகளும் இங்கே கலையை நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. சித்தேரி மேல்கண்டிகை, சித்தேரி ரயில்வே ஸ்டேஷனு, சித்தேரி மேல்கண்டிகள் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு 3 நாடகம் நடத்துகிறாங்க. சித்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் வருடத்துக்கு 1 நாடகம் நடத்துகிறாங்க. சித்தேரி கீழ்கண்டிகளை பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 2 நாடகம் நடத்துகிறாங்க. சித்தேரி அண்ணா நகரில் 1 நாடகம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி குக்கிராங்கள் உட்பட்ட இந்த சித்தேரி ஊராட்சியில் குறைஞ்சபட்சம் வருடத்துக்கு 15க்கும் மேற்பட்ட நாடகங்கள், 20க்குள்ளாக நாடகங்கள் நடத்துகிறாங்க. இது இந்த எல்லாமே நாடகம் வந்து எங்களுக்கு அமைச்சு தரது பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு வருதுன்னா ஆரணி அம்மு சிவா தான். அவருக்கு அவங்க இதில் ஒரு முக்கியஸ்தராக வந்து இங்கே திரு கங்காதரன் அவர்களும் செயல்பட்டு சித்தேரி ஊராட்சி மக்கள் நாடகத்தை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிற வகையில் சிறந்த நாடகங்கள் புக் பண்ணி தராங்க. இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு நாடக கலை சிறப்பாக வளரணும்னு சொல்லிட்டு இந்த சித்தேரி ஊராட்சி நிர்வாகத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சித்தேரி ஊராட்சியில் எங்கள் இளைஞர்களுக்கு அதிகமாக பிடிச்ச நாடகம் பார்த்திங்கன்னா இலசு புதுசு தனுசு, அந்த நாடகம் வந்து அதிகமாக லைக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ஒரு 15 ஆண்டு காலத்தில் ஒரு 15க்கும் மேற்பட்ட தடவை இங்கே ஆடியிருக்காங்க அவங்க நாடகம். அந்த வகையில் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் அவர்களுக்கும் அந்த நாடகத்தை இங்கே மற்ற ஊரில் கேட்டாலும் சித்தேரிக்குன்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒதுக்கி அந்த அமைப்பு அமைச்சு தரத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் அரச மச்சாலா அவங்க வந்து சிறப்பாக வந்து எங்கள் ஊரில் நடக்கின்ற நாடகத்தை இணையதளத்தில் பதிவிறக்க செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் சித்தேரி ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஒரு தலைவராக அரைச்ச மசாலா யூடியூப் சேனலுக்கு மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரைச்ச மசாலா யூடியூப் சேனலுக்கு அனைவரும் ஆதரவு அளித்து அந்த யூடியூப் சேனலில் வளர எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.